ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டேரிஸ். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஷெகோ ஃபேட்ஸா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தைய ரொம்ப அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே இந்த குழந்தைக்கு ஒரு சகோதரி பிறக்குது. இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா பரிதாபமாக இறந்து போயிடறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இறந்து போயிடறாரு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 10 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைகளோட அம்மா அப்பா இறந்து போயிட்டு அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேத்தையும் அவங்க சொந்த அத்தை தான் வளர்க்குறாங்க. அம்மா அப்பா இல்லாமல் வளர்றதுனால இந்த ரெண்டு குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அதே டயத்தில் ரொம்ப தைரியத்தோடு வளர்கிறாங்க. இந்த செகோஃபெட்ஸாங்கிற பெண்மணிக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவ்வளோ ஆசை இருக்குது. அதுக்குரிய படிப்பை ரிலேட்டடாக படிச்சுட்ருக்காங்க. தன்னோட சொந்த அத்தை கவனிச்சிக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாழ்க்கையை இந்த செகோஃபெட்ஸாகவும் அவங்க தங்கச்சியும் ரொம்ப தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வர்றாங்க. ஸோ ஜென்ரலாக அம்மா அப்பா இல்லாதனால செகோஃபெட்ஸா தன்னோட தங்கை மேலே அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தோடையும் அக்கறையோடையும் இருக்காங்க. தன்னோட தங்கைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே இந்த செகோஃபெட்ஸா அவைலபிளாக இருக்காங்க. செகோஃபெட்ஸா தனக்கு விருப்பப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸாக வேலை பார்க்குறாங்க, அப்புறம் சில சலூனில் கூட டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஷாபா அப்படிங்கிற ஒரு பையனோட பழக்கம் ஏற்படுது. இந்த ஷாபாக்கு 28 வயசாகுது. அவனுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அவனுக்கு சீரியஸான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படி அந்த ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட சைடு பை சைடா நிறைய பெண்களை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மெயின்டைன் பண்ற ஒன் ஆஃப் த பெண் தான் இந்த செகோஃபெட்ஸ். பட் இவங்களுக்கு தெரியல, இந்த ஷாஃபா அப்படிங்கிற நபருக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருக்கா, அவள் அவ்வளவுதான் திருமணம் பண்ணிக்க போறான், நம்மளை கொஞ்சம் சைடா வச்சிருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பட் காதல் கண்ணை மறைச்சிச்சு. இவனுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவன் தன்னோட காதலிக்கு தெரியாம நிறைய பெண்களை மெயின்டைன் பண்ற மாதிரி இந்த செகோஃபெட்ஸாவையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றான். இப்படி இவங்க காதல் வளர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த செகோஃபெட்ஸா கர்ப்பமாயிடறாங்க. அதை கேட்டு இந்த ஷாஃபா பயங்கர கடுப்பாயிடறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் இந்த கர்ப்பமாக இருக்கிற செய்தி தன்னோட காதலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இவனுக்கு வருது. அப்போ எப்படியும் இந்த செகோஃபெட்ஸாவை கன்வின்ஸ் பண்ணி தயவுசு இந்த குழந்தையை கலைச்சிரு, நம்மளுக்கு இந்த குழந்தை வேண்டாம், நான் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களை எப்படி கொஞ்சம் ஏமாற்றிட்டான். பட் செகோஃபெட்ஸ் அந்த குழந்தையை பெற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. பட் இவன் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அந்த கருவை கலைக்க வச்சிடறான். இதுல செகோஃபெட்ஸ் பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் ஆயிராங்க. தன்னோட காதலருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளதான் அவன் திருமணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கிறது செகோஃபெட்ஸாக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. அது தெரியாம இந்த கருவை கலைச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இந்த செகோஃபெட்ஸா ஷாபாங்கிற இந்த நபர் மூலமா திரும்பவும் கர்ப்பமாகறாங்க. பட் இந்த டைம் செகோஃபெட்ஸ் அவங்க கிட்ட உறுதியா சொல்லிடுறாங்க, போன டைம் நீ சொன்னதுனால கருவை கலைச்சேன், பட் இந்த டைம் என்னால் கண்டிப்பாக இந்த கருவை கலைக்க முடியாது, நீ என்ன திருமணம் பண்ணிக்கணும், நான் ஓன் கூட தான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு இந்த ஷாபானுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் பண்ண போகிற ஸ்டேஜுக்கு க்ளோஸாக பண்ணிட்டான். அந்த பெண்ணுக்கு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டான், அந்த திருமணம் தடைபட்டுருமே. பிகாஸ் அவங்க கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. இந்த டயத்தில் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையும் வளர ஆரம்பிக்குது. நம்மளுக்கு தெரியும் கர்ப்பமாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகணும், ஸ்கேன் பண்ணணும். பட் ஷாபா சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. செகோஃபெட்ஸாக தான் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஈவன் அவங்களோட உடல்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தால் கூட இவன் கண்டுக்கிறதே இல்லை. இது அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. டே இது ஓன் குழந்தை தாண்டா, கொஞ்சமாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரா, சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கேட்டால் கூட அந்த ஷாபாங்கிற நபர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இவங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அப்படி இருந்தால் கூட இந்த குழந்தையை கண்டிப்பாக பெற்றுக்கணும், மேபி இந்த குழந்தை பிறந்தால் தன்னோட காதலரோட மனசு மாறலாம் அப்படிங்கிறதுனால எப்படியாவது இந்த குழந்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்று எடுக்கணும்ட்டு இவங்களே தனியாக கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறதுலேருந்து இவங்க உடல்நிலையை இவங்களே பார்த்துக்கிறாங்க. ஷாபா அப்படிங்கிற இந்த காதலருக்கு நாளுக்கு நாள் பயம் அதிகமாகிட்ட போது செகோஃபெட்ஸ் அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுல நிறைய பிரச்சனை வரும். இந்த குழந்தையை பற்றி அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணுற பெண்ணுக்கு தெரிய வந்தால் தன்னோட பணக்கார காதலி தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. சரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த பொண்ணு கர்ப்பத்தை கலைச்சிக்க மாட்டேங்கிறான், இப்போ அவளுக்கு குழந்தை வயிற்றில் பெருசாகி 8 மாதம் ஆச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா தன்னோட வாழ்க்கையை பாதிக்கப்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, வயிற்றுக்கு அந்த குழந்தையோட சேர்த்து அந்த செகோஃபெட்ஸ் அவள் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இதை ஷாபாக பிளான் பண்ணுறான். பட் இவனே போய் பண்ணால் போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி மலப்பாணி அப்படின்னு இன்னொரு ஹிட்மேனை ஹையர் பண்ணி இவங்களை கொலை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறான். அவங்ககிட்டையும் ஒரு அமௌண்ட் பேசி செகோஃபெட்ஸ் அவள் கொலை பண்ணலான்னு ஒரு பக்கமான ஸ்கெட்ச் போடுறாங்க. செகோஃபெட்ஸ் ஏற்கனவே வேலை தேடிட்டு இருக்கிறதுனால நீ அவங்களுக்கு வேலை தர்ற மாதிரி ஒரு நாள் ஃபோன்
பண்ணி வர சொல்லு, ஒரு டெசர்டட் ஏரியாவுக்கு வர சொல்லி போட்டு தள்ளிடுறேன். இந்த மலைப்பாணிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றான். மலைப்பாணியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, வாலண்டியராக ஃபோன் பண்ணி, நான் எங்ககிட்ட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாப் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேலரி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், என்னால் வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் வாங்க, இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுங்கள், குழந்தை பிறக்க விட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, அப்போது இந்த செக்கோஃபைட்ஸாக்கு இது கொஞ்சம் சந்தேகமாக படுது. இவன் யாருன்னே தெரியாது, நம்ம இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணக்கூட இல்லை, நம்மளை ஃபோன் பண்ணி வா வா வேலை தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து, இது ஒரு சஸ்பீசியஸான ஏதோ ஒருத்தர் நம்மளை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி, ஓகே எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூக்கு போல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகுது. சரி ஓகே, இப்போ பிளான் பி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷாபா என்ன சொல்கிறான், சரி ஓகே என்னோட காதலியை ஏமாற்றி என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு வா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி உன் கூட வேனில் அனுப்பி வச்சிடறேன், நீ டெசர்டட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை போட்டு தள்ளிடுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் தான் எவ்வளோ டைம் கர்ப்பமாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போனப்போ சரி, ஒரு தடவை கூட இந்த காதலர் கூட வந்ததே இல்லை. திடீர்னு ஒரு நாள் 2020 இந்த ஷாபா தன்னோட காதலிக்கு செக்கோஃபெட்ஸாக்கு ஃபோன் பண்ணி, நீ இன்னைக்கு ஏதோ ஒன்று குழந்தைகளுக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னே, நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்ல விட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. ஆகா நம்ம காதலர் திருந்திட்டானே, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமும் போயிடுச்சுன்னு தன்னோட காதலர் கூட இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பிறக்க போகிற குழந்தைக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க விட்டு 8:30 ஆகுது. இந்த செக்கோஃபெட்ஸாவை ஷாபா தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடான். அங்கே போய் வீட்டில் ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டு முடிக்க விட்டு, சரி ஓகே நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பு, நான் உனக்கு ஊபர் டாக்ஸி புக் பண்ணி தரேன்ட்டு இவன் ஊபரில் டாக்ஸி புக் பண்ணுறான். பட் ஆக்சுவலாக இவன் டாக்ஸி புக் பண்ணலை, இவன் ஹையர் பண்ண அந்த ஹிட்மேனை ஒரு டாக்ஸி மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அந்த மலைப்பாணியும் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு இவங்க வாசலில் வந்து நிற்கிறான். பட் அதை பார்க்க விட்டு ஊபர் டாக்ஸி மாதிரி இவங்களுக்கு தெரியல. அந்த காட்சிகள் தான் நீங்கள் சிசிடிவியில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இவங்களை அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றான். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த மலைப்பாணிங்கிற ஹிட்மேனோட கார் வந்து நிற்குது. இவங்க அந்த காருக்குள்ளே ஏறுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க, ஏறலாமா வேண்டாமா, பிகாஸ் இதை பார்க்குறதுக்கு ஒரு ஊபர் டாக்ஸி மாதிரி இல்லைங்கிற மாதிரி தோணா கூட, சரி ஓகே தன்னோட காதலர் சொல்கிறான் நம்பி ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாபாங்கிற இந்த காதலரை நம்பி அந்த வேனுக்குள்ளே ஏறி போகிறாங்க. இதுதான் இந்த செக்கோஃபெட்ஸாவை எல்லாரும் கடைசியாக உயிரோட பார்த்த தருணம். அதுக்கப்புறம் இந்த 8 கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத கொடுறோம். தன்னோட காதலியை கொலை பண்ணுறதுக்காக இந்த வேனில் ஏற்றி விட்டு இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடறான். மலைப்பாணி செக்கோஃபெட்ஸாவை ஒரு டெசர்டட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பட் அவன் வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறத செக்கோஃபெட்ஸாவுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஒரு தவறான நபர் கூட காரில் ஏறி இருக்கோம், நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுது. ஒரு டெசர்டடான ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு மலைப்பாணி இந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு போகிறான். தான் கையில் வச்சிருந்த துப்பாக்கியால் அவங்களோட இருதய பக்கத்திலேயே ஒரு குண்டை பாய்ச்சிறான். ஆல்மோஸ்ட் ரத்த வெள்ளத்திலே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்களோட மரணம் ஓகே தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக இந்த மலைப்பாணி என்ன பண்ணுறான், அந்த டெசர்டட் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் இவங்க தூக்கில் தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி செட் பண்ணுறதுக்காக அந்த மரத்தில் இவங்களோட உடலை தொங்க விட்டு போகிறான். நம்ம நாட்டாமின் ஒரு படம் பார்த்துருப்போம், அதில் அந்த டீச்சரை இப்படி தான் கொலை பண்ணிவிட்டு தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக ஒரு மரத்தில் தூக்கில் மாட்டுவாங்க. கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இவங்களை தூக்கில் மாட்டிட்டு அவன் அந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகிறான். மறுநாள் காலையில் என்னடா கர்ப்பிணி பெண்ணு வீட்டை விட்டு போனால் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த செக்கோஃபெட்ஸாவோட குடும்ப உறவுகள் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்கள காணோன்ட்டு போலீஸில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட பதிவு பண்ணுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் செக்கோஃபெட்ஸாவை தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த டெசர்டட் ஏரியாவை வழக்கம் போல் க்ளீன் பண்ணுறதுக்காக சில ஒர்க்கர்ஸ் வரும்போது மரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உடல் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகி உடனே போலீஸுக்கு இதை பற்றி தகவல் சொல்கிறாங்க. பட் இந்த ஹிட்மேனோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியல, துப்பாக்கியில் வச்சு சுட்டிருக்கான், அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக தூக்கில் மாட்டி விட்டு போயிருக்கான், அப்புறம் எப்படி துப்பாக்கி குண்டு இவங்க உடம்புல பாஞ்சிருக்கோம், அவனோட லாஜிக்கே எனக்கு தெரியல. போலீஸ் பாராமெடிக் டீம் வந்து இவங்களோட உடலை இறக்கி செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க இறந்து பல மணி நேரம் இருக்கலாம், அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த 8 குழந்தையும் ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிருக்கு. இவங்களோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, துப்பாக்கி குண்டு இவங்க இருதயத்தில் பாஞ்சதுனால இவங்க உயிர் போல, அந்த நபர் இவங்களை கொலை பண்ண அந்த நபர் இவங்களை தூக்கில் மாற்ற வரைக்கும் இவங்க உடம்புல உயிர் இருந்திருக்கு, ஃபைனலாக கழுத்து நெறிப்பட்டு தான் இவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் வயிற்றில் இருக்க குழந்தையும் இறந்திருக்கு. செக்கோஃபெட்ஸாவோட இந்த கொலையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களுக்கு தெரிய வருது, மீடியாவுக்கு தெரிய வருது. அப்போது சவுத் ஆஃப்ரிக்கா உள்ள பெண்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அதுவும் கொலை செய்யப்பட்ட செக்கோஃபெட்ஸா கருப்பினத்தை சேர்ந்தவங்கனால கருப்பினத்தை சேர்ந்த நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக ரூட்டில் இறங்கி போதாடுறாங்க. ட்விட்டரில் கூட
நீட் ஜஸ்டிஸ் ஃபார் செக்கோஃபேட்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் கூட வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் ஆப்ரிக்காவில் அப்போ ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொலையை போலீஸ் வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்கள் கொலை செய்யப்பட்ட அதை பற்றி அவங்க அவ்வளோ கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஒன்லி ஆண்கள் கொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் அந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனால பெண்கள்னா என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக இருக்கா. அதனால பெண்களுக்கும் ஈக்குவலாக நீதி வேணும். அதனால செக்கோஃபெட்ஸாக்கு என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த கொலைகாரனுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா உள்ள பயங்கரமான பொதுமக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் போராட்டம் அதிகமாகிட்டு போகும்போது போலீஸுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகுது. இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிடும்ட்டு இந்த கேஸை போலீஸ் ரொம்ப சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த செக்கோஃபெட்ஸாவோட பர்சனல் லைஃப்பை ஃபுல்லாக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண விட்டு கிளியராகவே தெரியுது, அவங்களுக்கு ஷாபா அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலர் இருந்திருக்கான். அவன் மூலமாக இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் கிடைக்குது. இப்போ அவங்ககிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது ஷாபா என்ன சொல்கிறானா, என்னோட காதலி கொலை செய்யப்பட்டதும் என்னோட குழந்தை கொலை செய்யப்பட்டதும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பிகாஸ் இவங்க கொலை செய்யப்படுறதுக்கு முந்தின நாள் இரவு தான் என் வீட்டுக்கு வந்தாங்க, டின்னர் சாப்பிட்டாங்க, நான் தான் ஊபர் டாக்ஸியில் அவங்களை அனுப்பி வச்சேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, இவங்க என்ன டாக்ஸியில் போனாங்கன்னு பார்த்தா அது ஊபர் டாக்ஸியில், கண்டிப்பாக ஏதோ ஒரு நபர் இவங்களை கடத்திட்டு போயிருக்கான்னு தெரியுது. போலீஸ் அந்த சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த காதல ஷாபா தான் அவங்களை அந்த டாக்ஸியில் அனுப்பி விட்டுருக்கான். பட் அந்த டாக்ஸியோட நம்பர் அதில் கிளியராக தெரியல. பட் அந்த சிசிடிவி காட்சிகளில் அந்த காதலோட மாடல் மேக் எல்லாமே கிளியராக இருந்ததுனால ஃபர்தராக அந்த ஏரியாவில் இருக்க நிறைய சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த காரோட பிளேட் நம்பரை எடுத்து கடைசியாக இந்த செக்கோஃபெட்ஸாக எந்த காரில் போனாங்களோ அந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இவங்களை கொலை பண்ண மலப்பாணி அப்படிங்கிற அந்த நபருக்கு சொந்தமான காருன்னு தெரிய வரவிட்டு இப்போ அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் முதல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு என்னதான் ஒரு பொய்யான ஆன்சர் சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு விசாரிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் அவன் இறங்கி வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எஸ், இந்த ஷாபா தான் அவங்கள கொலை பண்ண சொன்னான், நான் தான் அவங்கள கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். பிகாஸ் போலீஸ் அவங்ககிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாங்க, கொலை பண்ணவனை விட கொலை பண்ண சொன்னவனுக்கு தான் தண்டனை அதிகமாக இருக்கும் நம்ம சட்டத்தில். ஸோ நீ உண்மையாக சொல்லிட்டேனா உனக்கு குறைஞ்ச தண்டனையை வாங்கித்தரோம், அப்படி இல்லைனா உனக்கு லைஃப் சென்டென்ஸோ இல்லைனா மரண தண்டனை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு அவன் என்ன நினச்சான்னு தெரியல. ஒரு ஸ்டேஜில் சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு குறைவான தண்டனையை வாங்கி கொடுங்க, ஷாபா தான் அவங்க காதலியை கொலை செய்ய சொன்னான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இந்த காதலர் ஷாபாக்கு அகேன்ஸ்டாக இவ்வளவு ஃபாரன்சிக் தடயங்கள், சிசிடிவி காட்சிகள், அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட அந்த கொலைகாரனை இவனுக்கு அகேன்ஸ்டாக சாட்சி சொன்னால் கூட இல்லை இல்லை இந்த கொலையை நான் எதுவுமே பண்ணலை, இவன் பொய் சொல்கிறான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் போலீஸ் இவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கில் கொலை செஞ்ச மலப்பானை அப்படிங்கிற அந்த ஹிட்மேனுக்கும் எனக்கும் இவன் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறான். பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் எந்த மாதிரி லிங்க் இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரெகுலராக இவனோட செல்ஃபோனை வச்சு பேசினா இவங்களுக்குள்ள லிங்க் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கறக்காக பர்னர் போன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ஜஸ்ட் டெம்பரரி மாதிரியா யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி போன், அந்த போன்ல வழியா தான் இவன் இந்த ஹிட்மேன் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். அதுக்குரிய எல்லா தடயங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் பேர்ல என்ன மாதிரிலாம் பர்னர் போன் வாங்கியிருக்காங்களோ அந்த டேட்டாவை எடுத்து அதுல என்ன மாதிரிலாம் கம்யூனிகேஷன் இவங்களுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது இவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற முதல் மிகப்பெரிய தடயம். ரெண்டாவது, அந்த சிசிடிவி காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி இந்த டாக்ஸியில் ஏறி போகிறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. பிகாஸ் இது பார்க்க ஊபர் டாக்ஸி மாதிரி தெரியல. பட் இவன் என்ன சொல்கிறான், தெட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் தான் புக் பண்ணேன் நீ தைரியமாக ஏறிப்போ அப்படிங்கிற மாதிரி இவங்களை கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த காரில் ஏறி வைக்கிறான். அதுக்குரிய சிசிடிவி காட்சிகளும் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவன் ஏற்கனவே அந்த மலப்பாணியை காரை எடுத்துகிட்டு வர சொல்லுது, இவங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த காரில் ஏற வச்சது அப்படிங்கிற எல்லா தடயங்களையும் அந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக நிரூபிக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் தன்னோட காதலியையும் அவங்க வயிற்றில் இருந்த குழந்தையும் கொலை பண்ண சொன்ன குற்றத்துக்காக இந்த ஷாபா குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி அவனுக்கு பரோலை வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. மேலும் இந்த கேஸில் ஹிட்மேனாக இருந்து அவங்களை கொலை பண்ண மலப்பாணி அப்படிங்கிற அந்த நபருக்கு ஜஸ்ட் 20 வருஷம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை என்னால் இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, கொலை செய்யப்ப சொன்ன அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் கொலை பண்ணதும் ஒரு குற்றம் தான், அதுவும் 8 மாத கர்ப்பிணியை சுட்டு கொலை பண்ணி
ஒரு தூக்கில் மரத்தில் தொங்கப்பட்டு போன அந்த குற்றவாளிக்கு ஜஸ்ட் 20 வருஷம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் கொலை செய்யப்பட்ட பெண்களோட வழக்கில் நிறைய வழக்கில் தீர்ப்பு சொல்ல முடியாமல் இருந்துச்சு. ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஜெண்டர் பேஸ்டு தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் கொலை செய்யப்பட்டால் அதை பற்றி ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறதில்ல, அந்த கேஸை பற்றி போலீஸ் கவலைப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு. பட் செக்காஃபர்ட்ஸோட மரணத்துக்கு அப்புறம் இவங்களோட மரணத்துக்கு நீதி கிடைக்க விட்டு இவங்க பேர்லேயே ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவில் எந்த பெண்கள் கொலை செய்யப்பட்டாலும் ஆண்களுக்கு நிகராக அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த ஃபவுண்டேஷன் கொலை செய்யப்பட்ட பெண்களுக்காக இன்னுமே போராடிட்டு இருக்காங்க. இந்த கேஸை படித்து முடிக்க விட்டு என் மனசில் வந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சா கூட அது ஒரு சரியான தண்டனை மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் அந்த ஹிட்மேன் கொடுக்கப்பட்ட தண்டனை அன்அக்செப்டபிள். இவங்க ரெண்டு பேத்துக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும், அதுதான் கரெக்டான தண்டனையாக இருக்கும். ஸோ ஒரு 4-5 கேஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்ததை நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் எல்லா கேஸ்லையும் நான் பார்த்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அங்கே குற்றம் பண்ணுற குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைக்கிறது இல்லை. சட்டத்தில் இருக்க நிறைய ஓட்டைகளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுவும் அங்கே நடக்கிற குற்றங்கள் எல்லாமே பயங்கர கொடூரமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆலிசன் போத்தா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு கேஸை பற்றி போட்டிருந்தேன். அந்த பெண்மணிக்கு நடந்ததெல்லாம் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ், ரொம்ப வித்தியாசமான கேஸ். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான், ஜெயிலில் ஆயில் தண்ணி கொடுக்குறாங்க. பட் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கான், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிலில் சாத்தியமாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. சட்டத்தில் மட்டுமல்ல, காவல்துறையில் மட்டுமல்ல, ஜெயில் துறை அப்படின்னு பல இடங்களில் அங்கே நிறைய ஓட்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்தன், பை.